ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவுத் திட்டம், விவசாய மற்றும் உணவு பாதுகாப்பு அமைப்பு ஆகியன ஸ்ரீலங்கா அரசுடன் இணைந்து வறட்சியினால் ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகள் தொடர்பில் அறிக்கையொன்றை தயாரித்துள்ளன. பகிரங்கப்படுத்தப்படாத முடக்கி வைக்கப்பட்டிருக்கும் இந்த அறிக்கையில் தகவல்கள் இயக்கமே 900,000 அதிகமான மக்கள் பஞ்சத்தினால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் அவர்களுக்கு உடனடியாக உணவு நிவாரணங்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இவர்களில் 80,000 பேர் பட்டினிச்சாவை எதிர்நோக்கியுள்ளனர். இதேவேளை கடும் வறட்சி காரணமாக இலங்கையின் 25 மாவட்டங்களில் 23 மாவட்டங்கள் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் 600,000 சிறுவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஐநாவுடன் இணைந்து வறட்சியில் ஏற்பட்டிருக்கும் பாதிப்பு தொடர்பில் அறிக்கையை தயாரித்து சேவ் தி சில்ட்ரன் அமைப்பு தெரிவித்துள்ளது. அதேவேளை கடந்த ஆண்டுகளை விட அறுவடை இம்முறை 63 வீதத்தினால் வீழ்ச்சியடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலை 40 வருடங்களுக்கு பின்னர் ஏற்பட்ட மிகவும் மோசமான நிலைமை என்றும் அறிக்கை தெரிவிக்கின்றது. இந்த நிலைமைகள் காரணமாக விவசாயிகளில் 1/5, தொழிலாளர்களில் 1/4 பட்டினிக்கு முகம் கொடுத்திருப்பதாக கூட்டறிக்கை தெரிவிக்கின்றது.